ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பசு மட்டுந்தே கேம்கில் ஒரு சூப்பரான ஒரு மோடு ஒரு பேக்கரி மோட் பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாச்சு வேற லெவலில் இருக்குது ஸோ புதுசின்ஸ் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிக்காங்க டவுன்லோட் லிங்க்கு டிஸ்க்ரிப்ஷன் லிங்கில் இருக்குது ஷேர் மோட் லிங்கில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் லிங்கை எதாவது பார்க்குறீங்களோ அதான் டவுன்லோட் லிங்க்கு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபைல் பார்த்திங்கன்னா ஒரு மோட் ஓபிபி ஃபைலாக இருக்கணும் அப்போ தான் நம்ம கொடுக்கற மோட்ஸ் பார்த்திங்கன்னா இதாகும் ஸோ அந்த மோட் இந்த மோட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா திஸ் மோ நாட் ஒர்க்கிங் அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் செகண்ட் லிங்க்காக இருக்கும் நீங்கள் அதை வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோவில் போகும் ஸோ அந்த வீடியோவில் போய் பாருங்க உங்கள் மோடு ஏன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த மோட்ஸ் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாத உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிரும் ஏன்னா நிறைய பேர் கேபிஆர் டிராஃபிக் மோட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ இப்போ அந்த பேக்கரி மோட் பார்த்தீங்கன்னா எந்த மேப்பில் இருக்கனா ஃப்ரீ மோட் கொடுங்க ஃப்ரீ மோட் கொடுத்துட்டு வனகிரி மேப் இருக்கு பார்த்தீங்கன்னா அதான் சூஸ் பண்ணிக்காங்க ஏன்னா பேக்கரி மோட் பார்த்தீங்கன்னா வனகிரி மேப்பில் தான் வந்து ஆட் பண்ணிருக்கோம் ஸோ அதனால தான் ஸோ வனகிரி டு சோலா வந்து சூஸ் பண்ணி கோப் கொடுங்க ஸோ ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்வேர்ட் என்னங்கிறதை நான் வீடியோலேயே சொல்லிடுவேன் ஃபைலை வந்து அக்சாக்ட் பண்ணும்போது நான் சொல்லிடுவேன் ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி தான் காட்டுவேன் ஸோ நீங்கள் வந்து ஒன்றும் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க தெளிவாகவும் பார்த்துக்கோங்க பாஸ்வேர்டை என்ன இதுங்கிறத ஸோ ஈஸியான பாஸ்வேர்டு தான் எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் கொடுப்பேன் பாஸ்வேர்டு ஸோ கேப்சல்லாம் நீங்கள் வந்து எனபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியாமல் எனபிள் இருக்குது அப்படின்னா அதை வந்து இது பண்ணிக்கோங்க எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும் பாஸ்வேர்டு ஸோ பார்த்துக்கங்க ஸோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பஸ்ஸை பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே எடுத்துக்கங்க வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடு போகிற மாதிரி உங்களுக்கு காட்டும் நீங்கள் ரைட் சைட் போகக்கூடாது லெஃப்ட் சைடு வந்து டேன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போய்கிட்ட இருக்க வேண்டியதான் லெஃப்ட் சைடு டேன் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு அந்த சைடு ஒரு லாஸ்ட்டில் ஒரு சிட்டி வரும் ஸோ இதே மாதிரி வனகிரி மாதிரி இன்னொரு சிட்டி வரும் லோடிங் ஸ்க்ரீன்லாம் போக வேலை இதே மேப்பில் தான் இருக்குது அங்கே ரொம்ப தூரத்தில் கொஞ்சம் ஒரு சிட்டி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான இடத்துல பேக்கரி போர்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தால் பேக்கரி மோடு ரிலீஸ் பண்ணியாச்சு வேறு லெவலில் இருக்குது ஸோ பிடிச்சிருந்துச்சா நிமிஷம் பண்ணி ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊட்டி மேப் போர்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஸோ அது பார்த்திங்கன்னா அது ப்ரோமோ மாதிரி ஒன்று விட்டுட்டு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் ஸோ கூட சீக்கிரம் திருவள்ளுவர் சிலை பார்த்திங்கன்னா அந்த மோடியையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவோம் ஸோ அடுத்தடுத்து நிறையா மோட்ஸ் இருக்குது அடுத்து இன்னொரு நியூ மேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர் பேரிகாட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஆட் பண்ணியாச்சு ஸோ அதையும் ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பழனி டெம்பிள் மோட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடியாகி முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு வந்து கூடி சீக்கிரம் பழனி டெம்பிள் மோட் பார்த்திங்கன்னா வித் டெம்பிளோட மவுண்டேன் ரோடோட வித் டெம்பிளோட உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுவோம் ஸோ வேறு லெவலில் இருக்குது பழனி டெம்பிள் மோட் ஸோ ஐயப்பன் டெம்பிள் மோடுக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டாக நீங்கள் பழனி நீங்கள் டெம்பிள் மோடுக்கும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மோட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த மாதிரி கேம்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிறட்டும் அவங்களுடைய பசங்க மட்டும் இருந்துச்சா கேம் கூட ஸோ வேறு லெவலில் நம்ம பார்த்திங்கன்னா மோட்ஸ் பார்த்திங்கன்னா உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் ஸோ இந்த மோட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிறட்டும் ஸோ அடுத்தடுத்து நிறையா மோட்ஸ் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு இதாக இருக்குது ஸோ தயாராக தான் இருக்குது நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் ஸோ வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் ஸோ இதே மாதிரி நிறையா மோட்ஸ் வந்து நம்ம வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அதுவும் ஃப்ரீயாக தான் எதுவுமே போயிட்லாம் கிடையாது ஃப்ரீயாக தான் இது பண்ணுறோம் ஸோ தாராளமாக உங்களுடைய சப்போர்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து கொடுங்க ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்தடுத்த மோட்ஸ் பார்த்திங்கன்னா மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் ஸோ அதனால தான் ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருந்திங்கன்னா இன்னொரு சிட்டி வரும் அதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கரி மோட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபோன் ஷாப் மோட் பார்த்திங்கன்னா இதே ரோட்டில் தான் இருக்குது ஸோ நீங்கள் இந்த பேக்கரி மோடை டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஃபோன் ஷாப் மோடும் இதே சேர்ந்தே வந்துடும் ஸோ அதெல்லாம் இதாகாமல் தான் இது பண்ணி எடிட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஃபோன் ஷாப்பும் சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் இந்த மோடை டவுன்லோட் பண்ணால் ரெண்டு ஸோ பேக்கரி மோட் ப்ளஸ் ஃபோன் ஷாப் மோடு ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க எங்கேயுமே வந்து டேன் பண்ண தேவையில்லை ஸோ இப்போ ஒரு டேன் வரும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டேன் வரும் ஸோ அதை வந்து எடுத்துக்கங்க லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டேன் பண்ணிக்கோங்க உங்களுடைய பஸ்ஸை வந்து இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா டேன் பண்ணிக்கோங்க ஸோ டேன் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருங்க இந்த ரோட்லேயே போனீங்கன்னா பக்கத்துலேயே அடுத்த அந்த கட்பெடுத்து பார்த்தீங்களா ஸோ அந்த வளைவுக்கு பக்கத்துலேயே ஒரு க்ரௌண்ட் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து பேக்கரி மோடு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வனகிரி மேப்லேயே சூப்பராக இந்த பஸ்மெண்ட் இருந்துச்சிருக்க மாதிரிலே பார்த்தீங்கன்னா வனகிரி மேப் தான் வேறு லெவலில் இருக்குது ஸோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போய்க்கோங்க உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஐயங்கார் பேக்கரி மோடு பார்த்தீங்கன்னா தான் இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐயங்கார் பேக்கரி மோடு பாருங்கள் வேறு லெவலில் ஸோ டேபிள்லாம் போட்டு சேர்லாம் போட்டிருக்கோம் ஸோ உட்காந்து சாப்பிட்றதுக்கு வசதியாக ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கடகரை இருக்க இருக்கார் அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஸோ அடுத்து பாருங்கள் கேக்லாம் இருக்குது கேக்கு அடுத்து என்னென்னலாம் ஐட்டங்கள் இருக்குமோ பேக்கரியில் ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா பவுண்டோ பிஸ்கட்டு அடுத்து கொக்கோ கோலா ஸோ அந்த சம ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டேபிள்ஸ்லாம் போட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்குது கண்ணுக்கே தெரியாது ஏன்னா ஒரே கலரில் இருக்கு அது சும்மா ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கும் சுத்தம்லாம் செய்யாது இன்னைக்கு கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ மேலே ஒரு ஃபேனு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு போர்டு ஐயங்கார் பேக்கரி ஸோ ஐயங்கார் பேக்கரி கொண்டு வந்தது காரணம் தமிழ்நாட்டில் அவங்க இல்லாத இடமே இல்லை ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஐயங்கார் பேக்கரி வந்து வந்துட்டாங்க ஸோ பாருங்கள் வேறு லெவலில் ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு ஊர்னு இருந்துச்சுன்னா அதில் ஐயங்கார் பேக்கரின்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஈஸியாக ரோடு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஐயங்கார் பேக்கரி தான் இருக்குது ஸோ அதனால தான் நம்ம வந்து ஐயங்கர் பேக்கரி மோடே வந்து கொண்டு வந்திருக்கும் ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு பேக்கரி மோடு ஸோ பிடிச்சிருந்து டெவலப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க ஸோ ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா பேக்கரி மோடு பேக்கரி மோடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் ஸோ அவருக்காண்டி நம்ம வந்து உருவாக்கி கொடுத்தாச்சு ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி டெவலப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு லிங்காக நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது அதான் பேக்கரி மோடு ஷேர் மோட் லிங்கில் இருக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ சரி வாங்க இப்போ இந்த மோடை வந்து எப்படி வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது பாஸ்வேர்டு என்னங்கிறதையும் பார்ப்போம் அடுத்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜெட்டாச்சி ஆப் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோல்டர் ஃபோல்ட்ருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கங்க ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபோல்ட்ரு தான் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே டவுன்லோட் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷேர் மோட்லேருந்து டவுன்லோட் பண்ணால் அந்த ஃபைல் இருக்கும் ஸோ என்ன ஃபைல்னா பேக்கரி மோட் பார் விஸ்எஸ்எஸ் செடிவிஎஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ட்ரோ ஜிபு அப்படிங்கிற ஃபைல் தான் ஸோ அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்டியா டே கொடுங்க ஸோ எக்ஸ்ட்ரா டே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்கும் ஸோ என்ன பாஸ்வேர்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பேக்கரி ஸ்பேஸ் மோட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பாஸ்வேர்டு பேக்கரி ஸ்பேஸ் மோட்ஸ் இதை கொடுத்து ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்ட்ரு வந்து ஓப்பன் ஆகும் அதுதான் பேக்கரி மோட்ஸ் பார் பிஎஸ்எஸ்சரி வருஷன் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரே வந்து ஓப்பன் ஆகும் ஸோ பார்த்துக்கோங்க நீங்கள் எக்ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ஃபோல் ஓபன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பிற இது பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் நேம்லேயே ஒரு ஃபோல்ட்ருக்கும் அதுக்குள்ளே தான் ஸோ அதில் ரெண்டு ஃபைல் இருக்கும் லெவல் ஃபார்ட்டி டூ ஷேர்ட் அசஸ்ட்டு ஃபார்ட்டி டூ டாட்டா அசஸ்ட் அப்படின்னு ரெண்டு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா இது என்ன பண்ணணும்னா மேலே பாருங்கள் பேக்கரி மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் பேக்கரி மோட் பார் பி ஏன்னா நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும் அதனால் தான் அதை காட்டுது அதை ஜஸ்ட் ஒரு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு இது ஒரு மாதிரி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் டிவிஎஸ் மெமரி டவுன்லோடு மியூசிக் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு நாலு இது மாதிரி வரும் ஸோ அதில் டிவிஎஸ் மெமரின்னு மேலே இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற பார்த்தீங்களா அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிரும் ஸோ அதில் ஆண்ட்ராய்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா அதை சூஸ் பண்ணி ஓபிபி அப்படிங்கிறது பாருங்கள் ஓபிபி மூணாவது இடத்துல ஓபிபின்னு இருக்கு பாருங்க எனக்கு மூணாவது இடத்துல இருக்கு உங்களுக்கு எத்தனாவது இடத்துல இருக்கலாம் ஸோ அதில் ஓபிபி ஒன் சூஸ் பண்ணி பா காம் டாட் மாலியா டாட் பசு மில்ட்ர ஐடி அப்படின்னு ஃபோல்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் அந்த ஃபோல்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மோடு ஓபிபி ஃபைவ் ஸோ ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணப்பட்ட ஓபிபி ஃபைல் கிடையாது ஒரு கேபிஆர் டிராஃபிக் மோடு இது ஸோ நீங்கள் வந்து கேபிஆர் டிராஃபிக் மோடை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் லிங்க் இருக்குது அவங்களோட வீடியோ லிங்க் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஓபிபி ஃபை வந்து இதே இடத்துல தான் வந்து நம்ம பேஸ் பண்ணணும் ஓபிபி ஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கே தானே இருக்குது இதே இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ண ஓபிபி ஃபைலையும் இதே இடத்துல தான் பேஸ் பண்ணணும் ஸோ பேஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் மோடு ஒர்க் ஆகாதவங்களுக்கு நார்மலாக இருக்கிறவங்க பண்ணிடுவாங்க மோட் ஒர்க் ஆகாதவங்க நீங்கள் வந்து ஓபிபியை வந்து ஒரு மோடு ஓபிபியை டவுன்லோட் பண்ணி ஸோ இதில் பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வியூ கொடுத்து அசஸ்ட்டு பெண்ணு டேட்டா ஓப்பன் பண்ணி ப்ளஸ் ஐக்கான் கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான்னு பார்த்தீங்களா அதை வந்து க்ளிக் பண்ணி மேலே ஒரு இது மாதிரி பாருங்கள் ஃபோல்டர் மாதிரி இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பேக்கரி மோடு ஏன்னா இதை தான் நம்ம எக்ஸ்ட்ராட் பண்ணோம் ஸோ நான் டவுன்லோட் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னா நான் கொடுத்த ஃபைல் அதை வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ணுது இந்த வித தான் ஸோ இந்த ரெண்டு ஃபைலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம ஓபிக்குள்ளே வந்து ஆட் பண்ணணும் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆடுன்னு இருக்கும் அதில் ஆடை கொடுத்துருங்க ஸோ ஆட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ரன் ஆகும் ஸோ நீங்கள் ஒரிஜினல் ஓபிபி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆடாகிறதே காட்டாது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் பார்த்திங்கன்னா சட்டுன்னு முடிஞ்சு பேரும் ஆடாகிறதே காட்டாது அப்படி ஆடாகலை அப்படின்னா உங்களுக்கு ஓபிபிக்குள்ளே வந்து மோடு ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம் கரெக்டாக பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஆடாகிற மாதிரி வந்தால் உங்களுக்கு மோடு சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே ஆடாயிருக்குன்னு அர்த்தம் ஒழுங்கு ஒர்க் ஆகிருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் ஓபிபி யூஸ் பண்ணியிருக்கீங்க அதாவது ஸ்டோரில் இருந்து புதுசாக டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ டவுன்லோட் ப்ளே ஸ்டோரில் தான் டவுன்லோட் பண்ணணும் புதுசாக டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஓபிபி மோட வந்து டவுன்லோட் பண்ணணும் ஸோ ஓபிபி மோட்னா ஒன்றும் இல்லை அதுக்கான டவுன்லோட் லிங்க்கு கேபிஆர் டிராஃபிக் மூணு ஒன்று கொடுப்பேன் அதை நீங்கள் வந்து அவங்க வீடியோ பார்த்து ஒரு இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு எம்பி இருக்கும் அந்த ஃபைல் ஓபிபி ஃபைல் ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும் ஓபிபி ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஓபிபி ஃபைல் இப்படி தான் இருக்கும் இதே நீங்கள் என்ன செய்யணும்னா காப்பி பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ காப்பி பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அதே மாதிரி டிவெஸ் மெமரி ஆண்ட்ராய்டு ஓபிபி பசுமெடுத்தியா ஃபோல்டர் அந்த இடத்துல பேஸ் பண்ணிடுவோங்கணும் ஸோ இங்கே பேஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓபிபியும் சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு மோடும் ஹண்ட்ரட் பர்சன்ஸ் ஒர்க் ஆகும் ஸோ அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மோட் பிடிச்சிருச்சினா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்